சார் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து சொன்னார். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல இருந்து ஆரம்பிச்சப்ப வரைக்கும் இது மூலமா வந்து ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வெளியில போனா ரொம்ப ஹைஃபையா வரும் அப்படி ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு. இத பத்தி அத முடிச்சிர அத கமல் சார் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அத மேல சொல்றேன். காத்தேனா 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 நம்ம எல்லாருமே பெண்கள் சார்ந்துதாங்க அவங்க அவங்களுடைய ஆமாக்கா இதுக்கு இல்லை இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெண்களை நாங்கள் வந்து குறை சொல்லியோ இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல வரல. நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சி பண்ணுறோம் ஆனால் அது வேறு மாதிரி கிரியேட் ஆகும். அது நமக்கு தெரியாமையே நடக்கும். அப்படி தெரியாமல் கூட சில பேர் பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கோம். சேம் டைம்ஸ் நாம் வந்து எல்லா பெண்களையும் நான் அதை அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது ரொம்ப சில பேர் வந்து அதை தப்பாக வந்து நினச்சிக்கலாம். ஏன்னா அதனால் இங்கே நிறைய பேர் வந்து இதை ரிஜெக்ட் கூட பண்ணாங்க. அதாவது எங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது எகென்ஸ்டாலாம் இல்லை. நான் அவங்களுடைய அக்கறையில் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் அவங்களுடைய மிஸ்டேக்காக நான் அதை சொல்லலை. பட் அதனால் சில பேர் அப்படி ஆகிறாங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சில நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில பேர் பாதிப்படைவாங்க. அப்படி ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை சொல்லுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து, ஆக்சுவலாக சொல்ல போனால் நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கொடுத்துருக்க கூடாது தான். ஆனால் தமிழ் எனக்கு பிடிக்கும், அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுகிறேன். அண்ட் இன்னொன்று வந்து இங்கே எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜில் பேசி தான் ஆகணும். இல்லைன்னா நான் எப்படி உங்கள் கூட கனெக்ட் ஆவேன்? ஸோ அதே மாதிரி மற்றவங்க வர்றவங்களுமே வந்து தமிழ் பேச கற்றுக்கிட்டு உங்கள் கூட பேசுகிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்கள் ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தமிழ் வராதுன்னு சொல்கிறத விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே நடித்து நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே, பிகாஸ் நவ் இட்ஸ் அ பேன் இண்டியா வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து வெறும் சவுத்தில் மட்டும் நடிக்கிறோம், இல்லை நார்த்தில் மட்டும் நடிக்கிறோம், இல்லை வெறும் கனடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் நடிச்சிட்ருக்கோம். ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஹையார்கி இல்லாமல் இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியாக நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. என்னென்னா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் நல்லது, இது வந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார், அது டிரான்ஸ்லேஷன் ஆகிறது கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் அகெயின் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கே வர தமிழ்லேயே நிறைய பேர் இருக்கும், நிறைய பெண்கள் இருக்கும், நல்ல பேசுகிறவங்க இருக்கும், நல்ல நடிக்கிறவங்க கூட இருக்கும். பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணால் வேற ஒரு இதுலேருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் திருப்புனீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷனில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நல்லா நடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் என்னோட ஒரு பிக் பாஸ் மறுபடியும் சொல்கிறேன், பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர். மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பிக் பாஸுங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் இப்படி 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 இருக்கலாம்ப்பா, நம்ம வந்து நிறைய பேர் கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இதை மட்டும் தான் பிக் பாஸ் கொடுக்கும். கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது. நம்ம உள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும். கமல் சார் வந்து பிக் பாஸ்ல
இப்போ நான் பிக் பாஸ் குள்ள போயிட்டு வந்த உடனே வேற மாதிரி நடிக்கிறேன்னா இல்லை, முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது. மேபி ஹையர் இதில் ரீச் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான். கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அதை மேல சொல்றேன். கமல் சார் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உள்ள அத்தனை பேருமே வந்து நம்ம கையில இருக்கு சார், அது நம்ம கையில இருக்கு. இப்போ நீங்க ரச்சிதா நீ என்ன பண்ற, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட டேலண்ட் நம்மளோட பொட்டென்ஷியல் நம்ம கையில இருக்கும். ஸோ நான் வந்து பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா, நான் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது. நீங்க வந்து என்ன நான் என்னோட ஆக்டிங் பார்க்காதீங்க, ஜஸ்ட் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன்ப்பா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது தப்பாயிடும். ஸோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதே தான், நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டென்ஷியல். ஸோ நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார். நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம், இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கறது உங்க கையில இருக்கு, நீ பாத்துக்கோ. கண்டிப்பா தே ஹேவ் பொட்டென்ஷியல், நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்கு, அந்த அர்ஜ் இருக்கு, நம்ம நல்லா பண்ணணும் இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். மேம் காப் காப் ரோல் சொல்றீங்க முன்னிட்டு வந்து எல்லா காப்புமே வந்து இவ்வளவு இல்லை, இவ்வளவு பொப்பியா யாருமே இருக்க இல்ல. பிராக்டிகலா சொல்றேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு காப் இருக்காங்க, இதை பத்தி என்ன என்ன சார் ஹீரோயின்ஸ் சொல்றேன். ஹீரோயின்ஸ்னாலே காப் காப்னு ஸ்டோரி பண்ணீங்க, எனக்கு சுத்தமா புரியல. எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றீங்களா? நான் ஹீரோயின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணதில்லைங்க. நான் வந்து இந்த கேரக்டருக்கு அந்த மேம் கரெக்டாக இருப்பாங்க, இந்த இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னே அவங்க பண்ண பெர்ஃபார்மு அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் அது எல்லாமே நான் பார்த்து அவங்களுடைய பெர்ஃபார்மை பார்த்து அந்த அவங்களுடைய தோரணம், அதாவது வந்து இந்த இந்த ஸ்கல்ப்சருக்கு இது தான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான். நான் பேசிக் ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த உருவம் கரெக்டாக இருக்கும், அவங்க அந்த பெர்ஃபார்ம் பக்காவாக அவங்க பண்ணதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் தவிர மற்ற அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி டைப் காஸ்ட் ஆகிடும் சார். ஆக்சுவலி பார்த்தா என்னை வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆகிடுச்சு. சி இப்போ அம்மன் கேரக்டர்ஸ் பண்ணேன்னா சின்ன திரையில் அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்ன தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அது டைப் காஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷ்னல் கேரக்டர் இருக்குது, ஒரு பயங்கரமாக ஒரு அழுக ஒரு காட்சிகள் நிறைய இருக்குது அந்த கேரக்டருக்கு அப்படின்னா ரச்சிதாவை கூப்பிடுங்கப்பா, இப்படி தான் ஃபோன்ஸே வரும். ஸோ சின்ன திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகெட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது டாப் டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு உள்ள. இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லை நார்மலி ஒரு அழுற கேரக்டர் இல்லை அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜானர்ஸை நான் ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்குது, தட் இஸ் நம் சின்ன திரையிலேருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய திரைங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்.